ஸோ இந்த ஸ்பிரிட்ஸ்க்கு மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆவிகள் ஆ இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க, பயமாக இருக்கே? என்ன ப்ரோ ஆடுது? இது வரக்கூடாத இடத்துலேருந்து வந்திருக்கு, என்னால் இப்போ அதை ப்ரோ ப்ரோ பயமாக இருக்கு. ஆனால் அதுங்களே வரணும்னு நினைக்கும் போது கொஞ்சமா டார்ச் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதில் வந்து தலையை துண்டாக்குறது, ஒரு லேடியோட பாடி பார்ட்ஸ் அப்படி தள்ளுறது, இந்த மாதிரி நிறைய இல்யூஷன் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு மேஜிக் ஷாப்ங்க. இங்க இல்லாத மேஜிக் ஐட்டம்ஸே கிடையாது. எம்டி உள்ளந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சில்க் எடுக்கலாம். காலி பேக்ல இருந்து சில்கா? சில்க்ல இருந்து இந்த மாதிரி காத்துல இருந்து ஒரு பூச்சி எடுக்கலாம். காத்துல இருந்து பூச்சி எப்படி? சவுத் இந்தியாஸ் பிகெஸ்ட் மேஜிக் ஷாப் அண்ட் அகாடமி. லவ்வர் யாரா இல்ல ப்ரோ? அந்த பூவி இல்லாத நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி எல்லாம் அனுப்புறவங்க இல்ல. இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு மாதிரி ப்ரோ மேஜிக்ல நிறைய வெரைட்டி ஆஃப் மேஜிக் பண்ணஸ். ஓகே ரெடி? ஹலோ செக் அது பத்திட்டே இருக்கு. சாப்பாடுல வச்சுட்டு அப்படின்னா ரெண்டு பூரா வர மேஜிக் கத்துக்கணும். நிறைய இடத்துல போய் காசு இழந்துட்டு வராங்க, நிறைய பெரிய பல்கா. ஸோ ரொம்ப மினிமலான காஸ்ட்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட் பல் இருக்கு, இன்னொன்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் உள்ள வச்சு ஒன்னா அப்படி ஒரே ரோசா இத்தனை ரோசா மாத்திட்டீங்க. காமன் மேனுக்குன்னு ஒரு ப்ராப்ஸ் இருக்குது, பேசிக்கான ப்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேசிக் ஈஸியாக பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக மேஜிக் பண்ணுறவங்களுக்கு தேவையான அக்சசரிஸும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையானது இருக்குது. நம்ம சென்னையிலேயே சவுத் இந்தியாஸ் பிகெஸ்ட் ஒரு மேஜிக் உலகம் தாங்க இது. இல்யூஷன் ப்ராப்ஸ். நான் பெரிய ஸ்டேஜ், ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட் நடத்த போறேன், நான் வந்து ஒரு இல்யூஷனிஸ்டா மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்ப நீங்க இங்க வச்சிருக்கிற எல்லாமே மேஜிக்? எல்லாமே மேஜிக் ரிலேட்டட். எவ்ரி சிங்கிள் நான் குடிக்கிற தண்ணி பாட்டில் தவிர எல்லாமே குடிக்கிறது ஃபுல்லா வந்து மேஜிக். Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கிறோங்க. ஃபென்டாஸ்டிக், மார்வலஸ், என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படங்களில் மூவிஸில் தான் வந்து பார்த்துருப்போம். ஒரு மேஜிக்கலான பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஆமாம், சென்னையிலேயே மிகப்பெரிய மேஜிக் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். ஸோ என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே ரொம்ப திகிலாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய திகிலான விஷயங்கள், மேஜிக் எல்லாமே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கிட் வந்து குழந்தை வெளியே வந்துட்டான்னு சொல்லலாம். ரொம்ப த்ரில்லாக இருக்கேன். ஸோ வாங்க மேஜிக் உலகத்தை என்ட்ரு பண்ணலாம். நம்மளோட சேனல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீனா வித்தியாசமான ஒரு மேஜிக் உலகத்துக்கு பாத்தீனா என்டர் ஆயிருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஃபைன் ப்ரோ, நல்லா இருக்கு. ப்ரோ இந்த இடத்த பத்தி சொல்லுங்க, பயங்கரமா இருக்கு பாக்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கனா மேஜிக் கத்துக்கிறதுக்கான ஒரு இடம். மேஜிக் இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்களுக்கு, ஓகே, மேஜிக் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஹாபி டெவலப் பண்ணிக்கணும், ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு மேஜிஷியன் ஆகணும்ன்றதுக்கான ஒரு மேஜிக் ஷாப் அண்ட் அகாடமி. ஓ சூப்பர். சவுத் இந்தியாஸ் பிகெஸ்ட் மேஜிக் ஷாப் அண்ட் அகாடமி ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ மேஜிக்லாம் பாத்தீங்கனா ஷாப் இருக்கு அப்படின்றதே பாத்தீங்கனா ப்ரோவோட இந்த ஷாப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. உள்ளுக்குள்ளே பாத்தீங்கனா பயங்கரமா இருக்குதுங்க, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. என்னென்ன மேஜிக்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லா விதமான மேஜிக்கும் பண்றோம் ப்ரோ. க்ளோஸ் அப், ஸ்டேஜ். சோ நம்ம மோஸ்ட்லி மேஜிக்லாம் நிறைய பேர் நம்ம படத்துல ஏதாவது ஷோஸ்ல பாத்துறோம், அது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா, எஸ். சோ என்ன, இந்த மாதிரி நம்ம ஃபிலிம்ஸுக்கும் நம்ம வந்து மேஜிக் வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நம்ம மேஜிக் டீச் பண்றோம். ஓகே. சோ அந்த மாதிரி எல்லா மேஜிக்கும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஹாரி பாட்டர் உலகத்துல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கீங்க. அந்த கெட்டப்லாம் சோ பயங்கரமா இருக்கு. என்ன மேஜிக் பண்ண போறீங்கன்னு பார்க்க ஆரம்பிங்க. சோ ப்ரோ, இப்போ நம்ம ஆக்சுவலா மேஜிக்ல நிறைய வெரைட்டி ஆஃப் மேஜிக் பண்ணஸ். ஓகே ரெடி? ஹலோ செக். ஹலோ ஹலோ. Wow, so welcome to Jagadish Magic Shop and Academy. Super bro. நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக மாற்றிட்டாரு, ஃப்ளவர்ஸாக. வாங்க கைஸ், போகலாம் உள்ள போய் பார்க்கலாம்.
நம்ம பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் மேஜிக் டாப்ல இருக்கிறோம். சோ இது மேஜிக் ஷாப்னு சொல்றத விட ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு உங்களோட இந்த லொகேஷன். எப்படி இதை ரெடி பண்ணீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா எனக்கு மேஜிக் கத்துக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மேஜிக் ஷாப் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஆமா, இன்டர்நெட்லாம் வளராத டைம்ல சொல்றேன். அப்ப நம்ம போய் கத்துக்கணும்னு சர்ச் பண்ணணும்னு போகும்போது யாராச்சும் ஒருத்தர் கத்து தண்டாதான் உண்டு. எல்லாரும் மேஜிக் கத்தர மாட்டாங்க. அட் தி சேம் டைம் அவங்க பண்ற ஆக்டை வந்து மத்தவங்க பண்ணக்கூடாதுன்றதுனால. பட் எனக்கு வந்து அப்படியும் ஷாப்ஸ் இருந்தது இல்லையா. சோ அப்படி போய் பார்க்கும்போது நம்ம சென்னையில ஒரு ஷாப் வைக்கணும். அட் தி சேம் டைம் அங்க எல்லாரும் மேஜிக் கத்துக்கணும். என்ன மாதிரி கத்துக்கணும்னு நினைச்சா எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி கத்துக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் அந்த ஷாப் ஓபன் பண்ணது. ஃபேஷனேட்டிவா ஆரம்பிச்ச ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியால பிக்கெஸ்ட் மேஜிக் ஷாப்பா ரன் பண்ணிட்டு நிறைய மேஜிஷியன்ஸ்க்கு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் அதே ப்ராடக்ட் மேனுஃபேக்சரும் பண்ணுவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மெஜிஷியன்ஸ் வந்து நிறைய. ஆமாம், எஸ் மேஜிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மேஜிக் ப்ராடக்ட்ஸு இந்த ப்ராப்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கலாம். ஆச்சரியப்படுவோம். அப்படிப்பட்ட மேஜிக்கை வந்து நம்மளே கத்துக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஜெகதீஷ் மேஜிக் அகாடமில வந்து பாசிபிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வேற லெவல் ஒரு விஷயங்க. சோ மேஜிக்னாலே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் கத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ பட் நம்ம சென்னையிலேயே சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஒரு மேஜிக் உலகம் தாங்க இது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய மேஜிக் வந்து ப்ரோ வந்து பண்ணி காட்ட போறாரு. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. நீங்க யாராவது மேஜிக் கத்துக்கணும், ஒரு பெரிய மெஜிஷியன் ஆகணும், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது போக நீங்க யாருக்காவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் கூட உங்க மேஜிக் ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தீபாவளிக்குலாம் வந்து பட்டாசு வாங்கி தரும் போது இதுவும் வாங்கி தராங்க. சோ இதுவும் ஒரு கிஃப்ட், ஒரு சயின்டிபிக்கலான ஒரு கிஃப்டா இருக்குது அப்படின்னும் போது இதையும் பர்சேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அடுத்து நம்ம ஒரு மேஜிக் பார்க்கலாம். ஓகே, சோ நிறைய கார்டு மேஜிக் பாத்துருப்பீங்க. இப்ப பாத்துங்க, என்கிட்ட இந்த பேக்ல ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்ப இந்த கார்டு சி கார்டு பாத்துருக்கோம் இல்லையா. ஓகே, அப்படின்னா பாருங்க, சோ ஒரு வாட்சா மாறிடுச்சு. சோ இந்த வாட்சை நீங்க வியர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, இந்த மாதிரிலாம் இன்ஸ்டன்டா பண்ணலாம். மேஜிக் இன்ஸ்டன்டா மேஜிக் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரியான கார்டே வாட்சா மாத்திட்டு இருங்க. உங்களுக்கு இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப நன்றி ப்ரோ, நானே வச்சுக்கிறேன். கண்டிப்பா கைஸ், ப்ரோ பயங்கரமான மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன ப்ரோ பண்ண போறீங்க ப்ரோ? அடுத்து ஒரு அஞ்சு கார்டு வச்சு ஒரு மேஜிக் பண்ணலாம் ப்ரோ. நிறைய கார்டு வச்சு பண்ணா ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. வெறும் ஃபைவ் கார்ட்ஸ் மட்டும் தான். இந்த ஃபைவ் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ இது சும்மா அதோட ஆர்டர் எல்லாம் மாத்திக்கோங்க. சரிங்களா, காமிச்சிக்கலாம் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் காமிச்சிக்கலாம். அதுல என்னென்ன கார்டு இருக்குது எல்லாமே பாத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ ஆர்டர்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. ஓகே, ஸோ இங்கே வச்சுருங்க. ஸோ அந்த ஃபைவ் கார்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு கார்டு அப்படி டச் பண்ணுங்களேன். ஜஸ்ட் ஒரு கார்டு டச் பண்ண போகிறீங்க, இந்த கார்டா. ஸோ அதை எடுத்து ஆடியன்ஸ் காமிச்சிருங்க. அந்த பர்டிகுலர் கார்டு நீங்கள் டச் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அதை இங்கே வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த கார்டு எங்கே இருக்குதுன்னு பர்டிகுலராக எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சிருக்கேன். இப்போ இந்த கார்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு அப்படி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு கம்பெனி எனக்கு ஒரு ஐடியா தோணும். ஐடியான்றவனே உங்களுக்கு சிம்பிள் என்னன்னா அந்த பல்ப் தான். அந்த பல்ப் வச்சே நம்ம கண்டுபிடிப்போம். சி, இங்கே இல்லை, இங்கே தான் எரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்டு தான் நீங்க எடுத்த ப்ரோ? எப்படி ப்ரோ? இதான் ப்ரோ மேஜிக். ஸோ பயங்கரமான மந்திர சக்தி எல்லாம் வச்சிருக்காரு போல ப்ரோ. இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அடிக்குது ப்ரோ, கர்ச்சிப் எல்லாமே போக முடியல, வேர்த்து ஊத்துதுங்க. ஆமா கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமா தான் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி கர்ச்சிப் கேர் பண்ணிட்டு ப்ரோ, ரொம்ப சின்னதா ஹேண்டியா, அது கூட ரொம்ப தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹேண்ட் கர்ச்சிப்பை ஸோ இதை பாருங்க, எதுவுமே இல்லை, கை எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி, ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹேண்ட் கர்ச்சிப்பை வந்து இது உள்ள வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சி, இது உள்ள வச்சு இதையும் உள்ள போட்டு அப்படின்னா வேனிஷ் பண்ணிடுவேன். என்ன ப்ரோ மறைஞ்சு போச்சு? ஆமா சி, வேனிஷ். அது உங்க கச்சிப்ல தான் ப்ரோ இருக்குது. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, அதை ஓபன் பண்ணுங்களேன். ஸோ அதுக்குள்ளதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க கர்ச்சிஃப்லேயே என் கர்ச்சிஃப் அதையும் கேரி பண்ணுவேன் சின்னதாக. சி, இங்கே பாருங்க, இந்த இடத்துல தெரியல இல்லையா. ஸோ ஆடியன்ஸ் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்க இந்த பக்கமும், ஆனால் அதை எடுத்து காமிச்சா தெரியும். சி, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இங்கே இங்கே சும்மா அப்படி உள்ள பண்ணுங்க. ஆ, இங்கே தான் ப்ரோ, இந்த இடத்துல தான் இருக்குது. சி, ஓகே, இந்த இடத்துல இருக்கு இல்லையா. சி, ஏர்லேருந்து எடுத்து போட்டோன்னா அங்கிலேருந்தே எடுத்துக்கலாம் ப்ரோ. எப்படி சீரியஸ்லி கைஸ், நம்பவே முடியல. ஸோ இங்கே தான் இருக்குதா, இவ்வளோ நேரமாக இருந்தது, யார் கண்ணுக்கும் தெரியல. ஸோ இப்போ எடுத்து காமிச்சிட்டோம். சி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, என்னோட கச்சிப்பை கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஸோ இப்போ கார்ட்ஸ் வச்சது ஒரு மேஜிக் வந்து ப்ரோ பண்ண போறாரு. அகைன் என்கிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. எல்லா கார்ட்ஸுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் தான். ஓகே,
ஓகே. சோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் கார்ட ஸ்பிரிட் பண்றேன், ஏதாச்சும் ஒரு கார்ட் டக்னு எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கூட எடுக்கலாம். நான் எங்க இருந்து வேணா எடுக்கலாம், என்ன கார்டுன்றத பாத்துக்கோங்க. அவங்களுக்கும் காமிச்சிருங்க கைஸ். ஓகே, இந்த வாட்டி நான் இதை உள்ள வச்சு ஷஃபல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கார்டு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கும் தெரியாது. நான் டாப் கார்டை காட்டுறேன், இது உங்கள் கார்டா? இல்லை. ஷோரா? ஷோரா. உங்கள் கை மட்டும் விட்டு வச்சுக்கோங்க. என்ன 10 of clubs எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகே ஓகே. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன கார்டு நீங்கள் பார்த்தீங்க? 6 diamond. நான் டச் பண்ணவே இல்லை. ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா உங்களுக்கு? ஆகலையா? ஷோரா ப்ரோ? எப்படி ப்ரோ? Oh my god guys, பயங்கர அமேசிங்கா இருக்கு. இல்ல எப்படி ப்ரோ இத பண்ணீங்க? நம்ம एक्चुअली இது பாக்குறதுக்கு வந்து 6 of diamond மாதிரி இருக்குல. இது एक्चुअली 6 of diamond கிடையாது. If I just shake like this. It seems to some other call. நம்ம என்ன? Wow guys, செம அமேசிங்கா இருக்குங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்பவே த்ரில்லா இருக்குங்க. சோ गाइस bro வந்து பாத்தீன்னா சூப்பரா ஒரு மேஜிக் பண்ண போறாரு. என்ன மேஜிக் bro இப்ப பண்ண போறீங்க? சோ அகைன் ஒரு கார்டு மேஜிக் தான் bro. சோ எல்லா கார்டுமே அகைன் டிஃபரண்டா கார்டுமே இருக்கு. கார்டு நம்ம புடிச்சது கேம். சோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கார்டு. அதுக்கு முன்னாடி நான் இங்க ஒரு QR வச்சிருக்கேன் தெரியுதா? சோ இதுல என்னோட பிரெடிக்ஷன் இருக்கு. நம்ம அதை கடைசியா பார்க்கலாம். நான் என்ன கார்டு எடுத்தால நீ கண்டுபிடிச்சிடுவீங்களா? அது கடைசியா பார்க்கலாம். சரி, நான் இந்த வாட்டி இப்படி கார்டு வச்சுட்டே வரேன். ஒரு இடத்துல குயிக்கா ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே, நான் கரெக்டா இந்த கார்டு வரும்போது ஸ்டாப் சொன்னீங்க. என்ன கார்டுன்றத பாத்துக்கோங்க. ஓகே, நான் கேமராக்கு காமிச்சிடுறேன். ஓகே ஓகே, டை புட் இட் பேக். ஓகே, இப்போ சீரியஸா என்ன கார்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் ப்ரிடிக்ஷன் இதில் இருக்கு. இதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்ற. கைஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். Oh my god guys, பாருங்க வீடியோல காமிச்சது அவர் பார்க்க கூட இல்ல. இதுல ஸ்கேன் பண்ண வருது. என்ன மேஜிக் தான் பண்றாங்கன்னே தெரியலங்க. வேற லெவலுங்க. சூப்பர் ப்ரோ, சீரியஸ்லி உலகத்துல ஸ்டாப் சொல்ல போறேன். ஓகேங்களா? இந்த பக்கம் ஓகேவா? இந்த பக்கமா? இந்த பக்கமா? எந்த பக்கம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பக்கம் ப்ரோ. இந்த பக்கமா? சோ அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி வேர்டு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி வேர்டு பாத்துட்டீங்க இல்லையா? சோ ஆடியன்ஸ்க்கு நம்ம கேமராக்கும் காமிச்சிக்கலாம். அதை அண்டர்லைன் பண்ணி பாத்துப்பாங்க ஆடியன்ஸ் நிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி வேர்டு பாத்துக்க போறாங்க. சோ அட் அ டைம் உங்க மைண்ட் ரீட் பண்ண போறோம். அட் சேம் டைம் ஆடியன்ஸ் எல்லாரும் அந்த வேர்டை பாத்துட்டாங்க இல்லையா? நானும் அதை பார்க்கல. ஓகே, சோ நீங்க அதை நினைச்சிட்டே இருங்க. நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது உங்க மைண்ட்ல இருந்து நான் கேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ அந்த வேர்டு வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்டு ஆக்சுவலா. ஏன்னா நீங்க அதை அந்த வேர்டை நீங்க உச்சரிக்கும் போதே உங்க மனசுக்குள்ள என் கண்ணுக்கு நீங்க அழகா தெரியுதுங்க. சோ அந்த மாதிரி அழகான வேர்டு தான் நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த வேர்டு வந்து வயல முடியும் ஆக்சுவலா. Pretty, கரெக்டா? So it's about mind reading related-ஆ. So magic-ஐ பார்க்கறவங்க வந்து இது மந்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே யூடியூப்ல ரிவீல் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரிக்ஸ்ங்க, ப்ராக்டிஸ் தான். ஸோ மேம் இப்போ வந்து நம்ம கிட்ட முத்து மாலை இருக்கு சரிங்களா? யூஸ்வலா இந்த மாதிரியான ஜுவல்ஸ்லாம் வீட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் வீட்டில் சேஃபாக வச்சிருப்பாங்க. நம்ம இங்கே வீடியோவில் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு மேம். ஆக்சுவலாக இதில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி பேக்கில் பேக்ல உள்ள போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சின்னதா மணி பர்ஸ் மாதிரி ஒரு பேக்ல. சோ இதை உள்ள போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போய் வேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியூர் போயிருக்காங்க. எடுத்திருக்காங்க அப்படின்னோடனே காணா போயிருச்சு. எங்க காணா போயிருச்சு அப்படின்னோடனே தொலைச்சிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க மேம். இதுல எதுவுமே கிடையாது சரிங்களா? நீங்க இப்படி மறைச்சு வச்சுக்கோங்க இப்படி சரிங்களா? அப்படியே மறைச்சு இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா? சோ அவங்க காணா போனது என்னன்னா திருப்பி வீட்டுக்கே போய் தேடி இருக்காங்க. வீட்டில் ஒரு வேலை மறந்து வச்சுட்டோமான்ட்டு அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நெக்லஸை பை பண்ணி ரொம்ப ஆசையாக வச்சதுனால என்ன ஆயிடுச்சு, அது அவங்களோட பொருள் அவங்கள வந்து தேடி போகணுன்றா வீட்டுக்கு யாரோ போய் கொடுத்துருக்காங்க. போய் பார்த்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஸோ இதில் பாருங்கள், வீட்டுக்கே போய் பார்த்துருக்காங்க, திருப்பி அதே இடத்துல இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக. ஸோ மேஜிக் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லும் போதோ லைக் இந்த மாதிரியான ரிலேட்டடாக கூட நீங்கள் மேஜிக் பண்ணலாம். கான்செப்ட் அண்ட் தீம் வந்து உங்களோட தான். நாங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு மேஜிக்கை டீச் பண்ணி கொடுப்போம். இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் ட்ரிக்ஸ். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சர்ஃப் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ என்ன நம்ம ஜேர்னல் ஆஃப் மேஜிக்கும் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணலாம். ஆல்ரெடி மேஜிக் ஷாப் போய் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ப்ரைசிங் அதிகமாக ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் மேனுஃபேக்சர் அவார்டு வாங்கியிருக்கணும், அது நம்ம ஷாப்பு தான். கைஸ் மற்ற மேஜிக்லாம் நீங்கள் பார்க்கணும், அப்படியே வந்து எக்ஸைட் ஆகணும், வியந்து போகணும்னா பார்ட் 2 நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வந்து கண்டிப்பாக பண்ணலாம். எப்படியும் நீங்கள் 1000
கணக்குல மேஜிக் பண்ணுவீங்க. ஆமா ப்ரோ, போயிட்டே இருக்கோம் நம்மளுது, இது கடல் மாதிரி. சோ வியூவர்ஸ் லைக் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் பயங்கரமா, சோ அதை நம்ம சர்வ் பண்ணலாம், அதை வியூவர்ஸோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நன்றி ப்ரோ. தேங்க்யூ.